மாநில பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பழைய அரசு மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையா மாத்தணும் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்து ஒரு தொகுப்பு. இதுதான் திருவண்ணாமலை பழைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. 2010 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் 25 ஏக்கர் பரப்பளவில் 131 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டப்பட்டது. கடந்த 2013 புதிய மருத்துவமனை திறக்கப்பட்ட பிறகு நகரின் மையப்பகுதியில் செயல்பட்டு வந்த பொது மருத்துவமனை பராமரிப்பின்றி புதர்மண்டி கிடக்கிறது. இந்த மருத்துவமனையை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்கிறார் இந்த பகுதியை சேர்ந்த வேலு. இங்கே குழந்தைக்குடிய நைட் டைமில் ஜோரங்களும் வந்தாங்க, கிட்ட போகிறதுக்கு 10 கிலோமீட்டர் கிட்ட போகிறதுக்கு ரொம்ப தொலைவாக இருக்குது, அதனால் இது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து 1000 நோயாளிங்க பக்கத்தில் 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் வரது நல்ல வசதியாக இருந்தது. இங்கே பக்கத்து கிராமத்துக்கு சுற்றோட்டு கிராமத்துக்கு அதுமாதிரி இங்கேருந்து நாங்கள் போகிறது முன்னே தான் டவுனில் கிராஸ் பண்ணி போகிறதுக்கு 1/2 ஹவர் 1 ஹவர் ஆகி போகுது. அது சப்போஸ் அடிபட்டாலும் இங்கேருந்து போகங்காட்டியுமே ஏதாவது ப்ராப்ளம் வந்து போகுது, அதனால் இந்த ஜிஹெச் மறுபடியும் ரினியூவல் ஆகணும். பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பழைய மருத்துவமனை சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருவதாகவும் நாய் பாம்புகளின் புகலிடமாக மாறியுள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை வரவேற்பதாகவும் அதே வேளையில் பழைய மருத்துவமனையை புதுப்பித்து தாலுகா மருத்துவமனையாக செயல்படுத்த வேண்டும் என்கிறார் மாதவன். நைட்டில் இங்கேருந்து போகிறதுக்கு அங்கே ஒரு ஆட்டோ வசதியோ பஸ் வசதியோ எதுவும் கிடையாது. இங்கே நைட்டில் வரவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டவுனில் ஒரு கண்டிப்பாக ஒரு மருத்துவமனை வேணும். 21 ஒரு எமர்ஜென்சி எடுத்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிரிவல நாட்களில் பல லட்சம் பக்தர்கள் வருகின்ற வேளையில் நகருக்குள் மருத்துவமனை இல்லாததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழக விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் பலராமன். ஒரு 3-4 ஒன்றியங்கள் பக்கமாக டவுன் நகரத்தில் இருக்கிற மக்கள் வந்து இன்றைக்கி அன்றாடம் வந்து இந்த என்னுடைய உடம்புக்கு பாதிக்கப்படுறவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை இன்றைக்கு என்ன நிலவனா, இங்கிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு போனோன்னா 250 ரூபா 300 ரூபா ஆட்டோ சார்ஜ் ஆகுது. நைட்டில் பல பேர் பிரசவம் ஆகிறவங்களாம் வந்து இறந்து போகிறாங்க. இங்கே வந்துட்டு அங்கே போகிறதுக்குள்ளே இறந்து போகிறாங்க. பாம்பு கடிச்சவங்க நிறைய இறந்து போகிறாங்க. விபத்து பிரசவம் உள்ளிட்ட அவசர தேவைகளுக்கு பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புதிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்குள் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பயன்பாடில்லாத பழைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை தாலுகா மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த பழைய அரசு மருத்துவமனை தாலுகா அளவிலான ஒரு மருத்துவமனையாக செயல்படுத்த வேண்டும் என்பதே இந்த 40க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்.